மலரே நீண்ட மலரே தீண்டும் எண்ணம் தோண்டுதே பேரில்லாத ஆசை மீறுதே. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் மார்ச் 10ஆம் தேதி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாரத்தான். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பதிவு செய்யும். ஏழு பேர் விடுதலை என்பது ஏற்கனவே இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பே அதிமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிவிட்டது. இப்போது பந்து மத்திய அரசின் கையில் இருக்கிறது அல்லது ஆளுநரின் கையில் இருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் பாமக இடம்பெற்றிருந்தால் இந்த கோரிக்கையை வைப்பதிலே அர்த்தம் இருக்கிறது. அதிமுக ஏற்கனவே எடுத்த முடிவை தனக்கான நொண்டிச்சாக்குகளில் ஒன்றாக இதை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். இது மக்களை ஏமாற்றுவதற்கான மாய்மாள வித்தைகள். இந்த 10 கோரிக்கைகள் அதிமுகவும் பாமகவும் கூட்டணி வைத்து தான் நிறைவேற்றப்படக்கூடியவை என்று சொன்னால் அதைவிட நகைப்புக்குரியது வேறு எதுவும் இல்லை. சார், இப்போ அதிமுகவுடன் பாமக இணைந்ததன் மூலம் திமுகவுடன் விசிகாவுடைய கூட்டணி உறுதி என்று சொல்ல முடியுமா? அதிமுக பாமக பேசிக்கொண்டிருக்கிறது என்று ஊடகங்களில் தகவல்கள் பரவிய நேரத்திலிருந்து திமுகவோடும் பேசிக்கொண்டிருக்கிறது என்று ஊடகவியலாளர்கள் என்னை கேள்வி எழுப்பிய அந்த சூழலிலும் நான் உறுதிபடச் சொன்னேன், திமுக விசிக கூட்டணிதான் தொடரும், விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில்தான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் என்று சொன்னேன். பாமக அதிமுக கூட்டணிக்கு போகத்தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. தன்னுடைய நிலைப்பாடுகளுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் ஆளாகியிருக்கிறார். கடந்த கால விமர்சனங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார். ஆகவே இப்படி சொல்லாடல்களின் மூலம் மக்களின் ஞாபக மறதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்புகிறார். ஆனால் இந்த தேர்தல் அதிமுக அணிக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டும். இப்படிப்பட்ட பேரம் பேசுகிற அரசியலுக்கு ஒளிவு மறைவின்றி தொகுதி பங்கீடுகளை தாண்டி வேறு சிலவற்றுக்காகவும் பேரம் பேசுகிற அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். புதிய இளைய தலைமுறையினர் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதிக்காகவும் மதத்துக்காகவும் மட்டுமே மக்கள் வாக்களிப்பதில்லை, ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் இளம் தலைமுறையினர் பொறுப்புணர்வோடு சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த நாடக அரசியலை, இந்த பேர அரசியலை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருக்க மாட்டார்கள். உரிய பாடம் புகட்டுவார்கள். காங்கிரஸோடு திமுக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஊடகங்களின் மூலம் தெரிய வருகிறது. காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததும் மற்ற தோழமை கட்சிகளோடு கூட்டணி கட்சிகளோடு அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நம்புகிறோம். அது திமுகவோடு நாங்கள் பேச வேண்டிய செய்தி, மீடியாவிடம் சொல்ல வேண்டிய செய்தி அல்ல. அதான் எல்லாம் திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது அதை இந்த விவகாரங்கள் மீடியாவுடன் பேச வேண்டிய விவகாரங்கள் அல்ல, அது கூட்டணி கட்சிகளோடு பேச வேண்டிய பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பார்வை உள்ளது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்வை இருப்பதைப் போல சனாதன சக்திகளை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமரவிடக்கூடாது, மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளின் வாக்கு வங்கி சிதறிவிடக்கூடாது, காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அகில இந்திய அளவிலே ஓரணியில் திரள வேண்டும், பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும்,
எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் சனாதன மதவாத அரசியல் சக்திகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் குறியாக இருக்கிறோம். சனாதனமா ஜனநாயகமா என்பதை முதன்மைப்படுத்தி பிரச்சாரத்தை கூர்மை தீட்ட கூர்தீட்ட விடுதலை சிறுத்தைகள் செயல் திட்டங்களை வரையறுத்து வருகிறோம். அப்படித்தான் இந்த தேர்தலை சந்திப்போம். இது அகில இந்திய அளவில் நாம் சந்திக்கிற தேர்தல். எனவே பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் மீண்டும் சிக்குவது இந்த தேசத்திற்கு ஆபத்து, அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து. எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் தேசத்தை பாதுகாக்கவும் சனாதன சக்திகளின் கைகளில் ஆட்சி அதிகாரம் மீண்டும் சிக்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்கிற வகையில் எமது தேர்தல் பிரச்சார உத்திகள் அமையும். நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திமுக கூட்டணியில் போட்டியிடுவேன். என்னுடைய சொந்த தொகுதி என்பதால் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட எனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை பலமுறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஆனால் கூட்டணி கட்சிகளோடு பேசிய பிறகுதான் அது உறுதிப்படுத்தப்படும். காஷ்மீரத்தில் நடந்த கொடூரமான அந்த தாக்குதலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் நிறைந்த பகுதி, புலனாய்வு துறையினரின் 24 மணி நேர கண்காணிப்பு உள்ள ஒரு பகுதி, இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதி, அப்படிப்பட்ட அதிதீவிரமான பாதுகாப்பு வளையம், அதன் உள்ளே 350 கிலோ வெடிமருந்து கொண்ட வண்டியோடு வந்து ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அது மோடி அரசின் படுதோல்வியை உணர்த்துகிறது. காஷ்மீர் தொடர்பாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிற கொள்கை, அவர்கள் கையாளுகிற உத்தி, அவை அனைத்தும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. புலனாய்வுத்துறையின் இராணுவத்துறையின் தோல்வியை உணர்த்துகிறது. எனவே இது பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய வாய்ப்பாக அமையாது. அதற்கு அவர்கள் முயற்சித்தால் தோல்வியை சந்திப்பார்கள். மக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி இதன் மூலம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. காங்கிரஸ் மட்டுமல்ல, இந்திய அளவில் எல்லா எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகள் உட்பட இவிஎம் என்கிற இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் முறை மாற்றப்பட வேண்டும், அதில் தில்லுமுல்லு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள். ஆனால் தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகளும் அதே நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருக்கிறோம். இந்த மின்னணு எந்திர வாக்குப்பதிவு முறை குளறுபடிகள் செய்வதற்கு, தில்லுமுல்லு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த முறையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதிமுக கூட்டணி குறித்த கவலை எமக்கு இல்லை. பாமக அதிமுக கூட்டணியில் இணைந்த பொழுதிலிருந்தே அது வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இனி எத்தனை கட்சிகள் அதிலே கூட்டணியில் சேர்ந்தாலும் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற கூட்டணி என்பதால் அது பலவீனமான கூட்டணி தான், எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும். எனவே அதை பற்றி மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை.